தெரியனே கேரியன் சூரியனு சூரியன் மௌலவி இல்ல அவரு போயிட்டாரு. இப்ப டாக்டர் இஸ்மத் கராத்தி மாஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வியாழக்கிழமை 26ஆம் தேதி சிங்கப்பூர் இருந்து காலையில பேசுறேன். டேரோ ஃபாக்கிம் ரிஷாத், நீங்க மறுவாதியாக சரியா கட்சியில் இருக்கிற இந்த ஓரமாவி அதே கட்சியில அடுத்ததாக உள்ள ஆளு அல்லது அதுக்கு அடுத்ததாக உள்ள ஆளு போட்டுரும். ரோஃபாக்கி உனக்கு மறுவாதி முடிஷ். நீ இந்த பஸ்ஸில் போகிறது, இந்த பிரக் அடிக்கிறது, இந்த ஜக் அடிக்கிறது கதையெல்லாம் வேணாம். இவ்வளோ காலமாக என்னென்னெல்லாம் மங்கோலி அடிச்சிச்சோ அவ்வளோத்த லிஸ்ட்டு போட்டு எழுதி அண்ணன் பிரதர்கிட்ட கொடுத்துருவோம். என்னென்னலாம் வாகனமைக்கோ கொண்டாந்து கோல்ஃபீஸ்லாம் வைக்கணும் ஊரில், இந்த கோல்ஃபீஸ்கிட்ட வைக்கணும். அடுத்தது ரிஷாத் சார், உங்களுக்கு சேரன்னு கொஞ்சம் மறுவாதிக்கு. நீங்கள் அரசியல் காலங்கள் வந்துட்டால் உங்களோட பயான்னு உங்களோட இஸ்லாமு சுபான்ல நீங்கள் பெஸ்ஸிலோட படமோன்னு அடிச்சிங்க ஜாமத்தில் அந்த நோம்பு காலத்தை உங்களை பிடிச்சிக்கிட்டு போகிற படமெல்லாம். அவங்களுக்கு சொல்கிறேன் சரியா, மறுவாதியாக என்ன செஞ்சிடணும், அந்த வில்பத்து காற்றில் அடித்தது, கட்டாட சல்லியில் ஊழல் கட்டிட்டு மக்களுக்கு கொடுக்காம இருந்தது, சுனாமியில் அடித்தது, இந்த எல்லா சல்லியையும் கணக்கு பார்த்து கொடுத்துருவோம். பொடிய மாதிரி உள்ள பூந்த அவ்வளோ மறுவாதி கெட்டுரு. ரோஃபாக்கி உண்மையை சொல்லு, அஸ்ரப் சேர கொல்லத்துக்கு நீ ஒத்துழைச்சியா ஐடியா கொடுத்தியான்னு சொல்லணும். இல்லை நான் இஸ்மத் மௌலவி தேட ஆரம்பித்தேன்னு வச்சுக்கவே, அதை முந்தி காலத்தில் ஆளுக்கு சொன்னாங்க, அந்த எல்டிடிக்கு வந்து அந்த பாவம் அந்த தமிழ் மக்கள் அந்த பின்புக்கத்தால் பட்டையை போட்டு தானே உள்ளுக்கு முள் கம்பி போட்டு அந்த தண்டனை கொடுத்து விசாரிச்சு. அது மாதிரி எனக்கிட்ட சில தண்டனை இருக்குது, கைக்கு மாட்டினால் முடிச்சு. அதுக்கு முந்தி சொல்லான் அவ்வளோ சொத்தை என்னென்ன அடித்த டீலு, மையத்தை பத்த வைக்கிறதுல அடித்த டீலுக்கு 20க்கு 20, இதில் எல்லாம் சல்லியெல்லாம் கொண்டாந்து தந்துடுவோம். பொதுமக்களுக்கு பங்கு வச்சு கொடுக்க, வியாபாரம் செய்ய, குடும்பத்தை பார்க்க, லைட் பில் கட்ட, சரியா இல்லைன்னு வச்சுக்கோ. இஷாங்க 2-3 நாள் வருவன் நாட்டுக்கு. ரிஷா உங்களுக்கு கொஞ்சம் சேரன்ற எனக்கு கொஞ்சம் அந்த மதிப்பு இருக்கு. இந்த அந்த அத்தா உள்ளா இந்த அந்த இவன் இல்லை. அடுத்தது ஹிஸ்புல்லா சேர் உங்களுக்கு இன்னும் மறுவாதிக்குது. நீங்கள் ஏழைகளுக்கு பெருசாக செய்யலை, ஊர் மக்களுக்கே செய்யலை. பார்ப்போம். அந்த அகத்தி முறுப்பு மன்னார் மக்களுக்கே செய்யலையா ரிஷா? அது அடே காதர் மஸ்தான், உனக்கும் தான் சொல்லேன். நீ கோடி கோடியாக குளத்தில் அடிச்சிக்கிது, அந்த ரோந்த போட்டில் அடிச்சிக்கிது, ஓண்ட வாப்பா காதர் மஸ்தான் ஓண்ட வாப்பா. எல்டிடி காலத்தில் பெட்ரோல் டீசல் உன்னை வாப்பா தான் கொடுத்து, அப்போவே நீ தான் தீவிரவாதி. அப்போது உன்னை வாப்பா இப்படி என்ன, நீ எப்படியாக கொஞ்சம் நினைக்கும், மாட்டை செட் பண்ணி விற்கிறது, அப்புறம் இடையில பொலிசை போட்டு குடிக்க வைக்கிறது, அதுலேயும் பங்களிக்கிறது. காதர் மஸ்தான் உன்னோட ரெக்கார்டிங்கில் இருக்குது 300 கோடின்னு சொல்லி, சரியா? இந்த மாரிக்கு நீங்கள் எல்லோரும் என்ன செஞ்சிடணும், இந்த 20 மந்திரி மாறும், உங்களோட ஊழல் அவ்வளோத்தையும் பொதுமக்கள் சொல்லி மனுப்பி கேட்கும். இல்லைன்னு வச்சுக்க அரகல டைமில் என்னென்னா இருந்துச்சு, அது செம்பிள் தான். வித்தியாசம் இன்னும் வழக்கு, ஊழலுக்காக வேண்டி நான் கோட்டா விரட்டுறதுக்கு இன்னும் வழக்கு, 3 வழக்கு போகுது. அடா நீங்கள் தான், நீங்கள் எல்லாம் மனுஷங்களோடா ஆ சொல்லிட்டேன். ரஃப் காக்கா உங்களை பஸ்ஸில் போகிற பிரக் அடிக்கிறது, பொம்பளைக்கு ஜக் அடிக்கிற கதையெல்லாம் வேணாம், வார இன்ஷா அல்லாஹ் அந்த சேர்ட்ட எல்லாம் அந்த பிரதர்ட்ட எல்லாம் கொடுத்துக்கணும். பொதுமக்களோட மன்னிப்பு கேட்கும். இல்லை 20 மந்திரி மாறையும் இன்ஷால ஏதோ ஒன்று செஞ்சு என்னை செஞ்சிருவாங்க. நான் 20 மந்திரி மாறையும் கவனிக்க எனக்கு ஏதாவது பொறுப்பு வந்துச்சு. நீங்கள் 20 பேரும் ஆப்பு உள்ளதாகிக்கணும், 10 வருஷம் உள்ளிக்கணும், ஆட்சி செய்யும் காடு, நாட்டை செய்யும் காடு, அவப்பறம் வெளியில் தொடர்ந்துடுவன் அப்புறம் நீ, சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.